हेलो प्रिया सुनो आकाश ए कंग्रेट्स என்னாச்சு உனக்கு குட் நியூஸ் சொல்லு சொல்லு உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு பிரியா ஏய் நிஜமா சொல்றியா சீரியஸா எல்லாருமே பா ட்ரீட் கேக்குறாங்க கண்டிப்பா கண்டிப்பா வெச்சிரலாம் ஓகே மண்டே வந்து உன்னோட செர்மனி நீ வந்து அட்டெண்ட் பண்ணு கண்டிப்பா யா யா ஷூர் 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 ப்ரோ அம்மா இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல ஓகே பிரியா சீ யூ மண்டே பை प्रिया உங்கள் குழந்தைக்கு ரெண்டு காதலையுமே ஒரு 50% ஹியரிங் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இனிமேல் உங்கள் குழந்தை நார்மலாக கேட்கணும் அப்படின்னா ரெண்டு காதலையுமே ஹியரிங் கேட்ஸ் போடணும். அது சின்னதாக தான் இருக்கும், அது போட்டால் நல்லா கேட்கும் காது. இனிமேல் என் குழந்தை பேசிடுவாங்க சார்? கண்டிப்பாக பேசிடுவாங்க, ஆனால் ஹியரிங் கேட்ஸ் போட்டு ஒரு பயிற்சி கொடுக்கணும். பேச்சு பயிற்சியும் கொடுத்தோம்னா ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் நல்லா பேச ஆரம்பிச்சிடுவாங்க. சரி. प्रिया 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 कन्ना प्रिया ना हियरिंग एड போட்டு கூப்பிடுறேன் காதலியே விழுடா நீ பேர் நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேக்குமா கேட்காதானே தெரியல நீ வாட்டுக்கு விளையாடிட்டு இருக்க நல்லா காது கேட்கிற குழந்தைகளுக்கே படிக்க வைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு ஒன்னு நான் படிக்க வச்சு எப்படி கஷ்டப்பட போறோம் இல்ல நீ எப்படி படிக்க போறியோ தெரியலையே உனக்கு நான் பேசுறதெல்லாம் கேக்குதா கேக்கலையா ஒண்ணுமே தெரியலையே உனக்கு நிறைய தாட்ஸ் குட்டி குட்டி கதையெல்லாம் கேக்குதாடா கேக்குதா உன்னை நல்லா படிக்க வைப்பேங்கிற நம்பிக்கை இருக்குடா கல்வி ஒருவருக்கு கண் போன்றதுன்னு சொல்லுவாங்க கல்வி வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகிறதுக்கும் ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு குழந்தைய ப்ரிப்பேர் பண்ணுறது கல்வி அந்த கல்வி வந்து எல்லாருக்குமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்போது ஒரு இயலாமை இருக்கிற ஒரு குழந்தைக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது எல்லாருமே வந்து உணரணும் அதுவும் காது கேளாமல் இருக்கிற குழந்தைக்கு வந்து கல்வி வந்து மிக மிக அவசியம் ஏன்னா நம்ம வந்து சாதாரணமாக நிறைய விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் பஸ்ஸில் போகும்போது தெரிஞ்சுக்கிறோம் ஒருத்தரோட பேசும்போது தெரிஞ்சுக்கிறோம் மற்றவங்க பேசுகிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குழந்தை பிறந்ததுலேருந்து அது நிறைய விஷயங்களை கேட்டு கேட்டு தான் அந்த மொழி அறிவியே பெறுது அந்த மொழி அறிவு அப்புறம் உலகத்தை பற்றின அறிவு எல்லாமே வந்து காது கேளாமையினால அந்த குழந்தைக்கு கிடைக்காம போயிடும் அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னா கல்வி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம்
எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அவங்க வந்து ஒரு சரியான ஒரு செவித்துணை கருதி பொருத்தி மொழி அறிவை வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லபடியாக அந்த குழந்தை வந்து எல்லா விஷயங்களை பற்றியும் கற்றுக்கிட்டு மொழியும் நல்லா வளர்ந்து அது வந்து ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுக்கு. அப்புறம் அம்மா இருந்தால் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க.